Hi friends, welcome to my channel Aruthi Aspects. In the channel la na post pandra videos ungalku useful la irukum nu nambaren. Oru 5 6 kari palla vechirukom. Idu 2020 la dhaan vechom. Idhila oru kari palla la mattum oru rendu rendu kai vandirukku. Indha kai theriyudhan nenikiren. Idu inna konjam muttanum nalla palu பழுக்கிற மாதிரி, அதாவது பழுத்ததுன்னா காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் அதில் நம்ம சமையல் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு காய், அதுக்கப்புறம் இங்கே ஒரு காய் இருக்குது. இது ரெண்டும் இன்னும் முத்தணும், வளரணும். ஒரு 5 கறிப்பலால அங்கே ஒன்று காமிச்சு அதில் தான் காய் இருந்தது. அதுக்கப்புறம் மீதி 4 கறிப்பலா இப்படி லைனாக வச்சுருக்கோம். இது நல்லா படர்ந்து நல்லா பெருசாகும்போது இந்த மண்ணுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நான் எதை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு வந்து நகை போட்டுக்கிட்டால் அழகோ அதே மாதிரி இந்த மண்ணுக்கு இந்த செடிகள் மரங்கள் தான் அழகுன்னு நம்புகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா தென்னம்புள்ளை. இது இடையில பாடுவாசி புள்ளைன்னு சொல்லுவாங்க. பெரிய மரம் ஏதாவது ஒரு காரணத்தால் பட்டு போச்சு அப்படின்னா இடையில நம்ம நடுற தென்னம்புள்ளைக்கு பேர் பாடுவாசின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 பாடுவாசி புள்ள நட்டோம். அது ஓரளவுக்கு வளர்ந்த உடனே குருத்தில் வண்டு விழுந்து விழுந்து அது காஞ்சு போயிடும். இதை வளர்த்தி கொண்டு வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எப்படி தான் முன்னோர்களெல்லாம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போதே கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்டு நல்லா புரியுது. கண்டிப்பாக எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நாங்கள் வச்ச 5 தென்னம்புள்ளையில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருத்து காஞ்சிருச்சு, இது இனி வளராது. அதனால் பக்கத்துலேயே ஒரு தேங்காய் வந்து முளை விட்டுருந்தது, அதை கொண்டு வந்து நட்டியிருக்கோம். அது வளருமான்னு பார்க்கலாம். ஒரு தென்னம்புள்ளை வச்சோம், அது கொஞ்சம் வளர்ந்துச்சு. அது கால் பிடிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா வண்டு விழுந்து குருத்தை கடிச்சிருச்சு, அதோட அது காஞ்சி போச்சு. பக்கத்தில் ஒரு நாற்று வச்சோம், அதுவும் வளரலை. இது எடுத்துட்டு வேறு ஏதாவது மரங்க தான் வைக்கணும். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பொதர் மாதிரி அந்த ஒரு புல், அதாவது இந்த புல் இருந்தது. ரிப்பீட்டடாக ஆளை வச்சு அப்புறம் நான் கண்ணில் பார்க்கும்போதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் இப்போ மழை வந்து இல்லை, சீசன் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் மழை இல்லை. மழை மட்டும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயெல்லாம் வரவே முடியாது, அவ்வளோ புதர் அண்டிரும். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் களைக்கொல்லி அடிக்காததுனால கட்டர்ன்னு சொல்லி கட்டர் போடுவோம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அது மண்ணுக்கு நல்லது, களைக்கொல்லி அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கி கொள்கையினால் நாங்கள் கட்டர் தான் போட்டுக்குவோம். கொஞ்சம் டிலே பண்ணி அடித்தாலும் பரவாயில்லைன்னு அந்த ப்ரஷ் கட்டர்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நாங்கள் அந்த களை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையுமே க்ளீன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு மழை வந்துச்சுன்னா இதிலிருந்து பயங்கரமாக விதை பரவி இதை ஏகமாக தோட்டம் ஏகமாக, அதாவது காடேகமாக நாங்கள் சொல்லுவோம், ஃபுல்லு பரவிடு. அப்புறம் மறுபடியும் சுத்தம் பண்ணுறது கஷ்டம். இப்போ பாருங்களே, இது கையில் பார்த்திங்கன்னா அந்த புல் பிடுங்கும்போது கையில் செல்லாக் கேறிடுச்சு, அதாவது குச்சி குத்திடுச்சு. இங்கே பக்கத்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க. வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சமாக இருக்குது, ஏதோ சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இயற்கை விவசாயம் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது களைக்கொல்லி அடித்தது, இது அடிக்காமல் இப்படி இருக்கிறது. ஒரு லேசாக மழை தூர்னாலும் இந்த ஏரியாக்குள்ளேயே வர முடியாது, அவ்வளோ புதர் வந்துடும். நம்மளோட நல்ல செடி வெள்ளாமல் வளருதோ இல்லையோ
புதர் மட்டும் நல்லா அண்டிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது தோட்டத்தில் இடையில் தேக்கு இருக்குது, நாங்கள் அதை விட்டுட்டோம் அப்படியே வளரட்டும்னு சொல்லிட்டு. பொதுவாக இடையில வந்து எதுவுமே எந்த செடியுமே வைக்கக்கூடாது, ஏன்னு கேட்டால் தென்னை மரத்தோட காய்ப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்காகட்டும் எங்கள் வீட்டுக்காரருக்காகட்டும் பசுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி மரங்களை இடையில இடையில வளர்த்துறோம். இது எங்கள் வீட்டு முருங்கை மரம். தென்னை மரத்துக்கு இடையில வச்சதுனாலே என்னமோ உயரம் போயிட்டே இருக்குது. அவ்வளோக்கா காயில் இந்த டைம் மட்டும் ஒரு 3-4 காய் கிடச்சிச்சு, பூ எடுத்துருக்கு. அதில் இந்த சீசனில் மட்டும்தான் ஒரு 3-4 காய் கிடச்சிது. இது நிழல் அடின்னு சொல்லுவாங்க, அந்த நிழலுக்கு அடியில் இருக்கிறதுனாலையே என்னன்னு தெரியல, அதில் பெருசாக காய் வர்றதில்லை. பட் நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் போயிருக்குன்னு பாருங்கள். தென்னை மரத்துக்கு போட்டியாக போயிட்டுருக்கு. இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒன்று விதை போட்டு வந்த முருங்கை மரம், இது கூட ஒரு 3-4 மரம் இருந்தது, அதெல்லாம் சர்வைவ் ஆகலை. ஸோ இது வந்திருக்கு. இது நாங்கள் ஒரு காய் கூட இதிலிருந்து வரவே இல்லை. இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீரைக்காகவே இதை விட்டு வச்சுருக்கோம். இதை ஃபுல்லாக எங்களோட பவுண்ட்ரியில் சவுக்கு நாற்று வச்சு விட்டுருக்கோம். இது மெயினாக என்னென்னா அந்த மட்டைய மில்லிலிருந்து வர்ற டஸ்ட்டு ஃபுல்லு ஓரளவுக்கு தடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கோம். இது ஒரு சைடு, மற்ற சைடை வந்து ஃப்யூச்சரில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.